Hi friends, welcome to nahulkutty channel. Namma channel subscribe pannalina red color subscribe button press pannite pakkathula bell icon press pannunga friends. Hi friends, in the video la Saturday Sunday kana vlog da friends paakaporum. Friday evening pathina nahulukku vaccine potuttu vandirnom. 5 years la podunom, adu podama vittuttu ippa dhaan potrnom. Adutha 10 years la da podunom. Saturday pathina மேல் மருவத்தூர் கோவிலுக்கு போகலான்ட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க அளவுக்கு கிடையாது. சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோடனையும் அன்னதானம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்குது. அந்த கேம்பஸ் வழியே வெளியே போகலான்ட்டு வந்தோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி. இந்த காலேஜில் தான் பார்த்தீங்கன்னா நகுலுடைய அப்பா படித்தார். இந்த காலேஜ் கேம்பஸ் எல்லாம் நகுலுக்கு காட்டிட்டு வந்தார். நான் இந்த காலேஜில்லாம் படித்தேன் அப்படின்னு நகுலும் பார்த்துட்டே வந்தார். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அங்கே தான் தங்கியிருந்தேன் அப்படின்னாரு. லெஃப்ட் சைடு காலேஜுடைய கேம்பஸ். அடுத்த நாள் சண்டே நாங்கள் மெரினா மால் போயிருந்தோம். கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு டூ வீலர் பார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அயோனெக்ஸில் மூவி வந்து புக் பண்ணியிருந்தார். வீட்டில் விசேஷம். அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக காமெடியாக இருக்குது, எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங் செட் சூப்பராக இருந்தது. மூவியெல்லாம் பார்த்துட்டு அந்த சைடு பார்த்தோன்னா ஹோம் சென்டர் இருந்தது. சரி வந்துட்டு உள்ளே போய் பார்த்தோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சிலையில் தண்ணி வர மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பீங்கான் செட்டெலாம் ரொம்ப நிறையா இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸ் வேரும் நிறையா இருந்தது. வாங்க இப்போ ஷாப்பிங்குள்ளே போய் பார்க்கலாம். ஹோம் சென்டரில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம் அப்புறம் சோஃபா ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்டாக தான் இருக்கும். உள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு வந்திருந்தோம். எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கிளாஸ் பேஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகழகாக இருந்தது. செராமிக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க டின்னர் செட்டு. அதுலேயே இந்த செட்லேயே பார்த்திங்கன்னா இந்த தூக்கு மாதிரி ஒரு செராமிக் கொடுத்துருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ காஃபி சர்விங் பிளேட் கூட அந்த செட்டை வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா செராமிக்ஸில் தான் நிறையா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீத்தூள் காஃபித்தூள் சுகர் அந்த மாதிரி போடுற மாதிரி கண்டெய்னர் செட்டெலாம் இருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள், ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது. எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன், ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு குக்கிங் பண்ணும்போது. டீ கப்ஸ் மக்கள்லாம் பார்த்தி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துருந்தாங்க, 69-79 அந்த ப்ரைஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்வேர் செட்ஸ் எல்லாம் இருந்தது. நான்ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, குக்வேர் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்ஸு, திக்கு பாட்டம் வச்சது சில்வர் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கடுத்து ஸ்பேட்டுலெல்லாம் இருக்குது பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா கிளாஸ் வேஸில் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. வீடியோ எடுத்துகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்வேஸ்லாம் பாருங்கள், ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது. ஒவ்வொரு திங்ஸாக பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே வரத்துக்கு மனசே இல்லை. ரொம்ப எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க கிளாஸ் வேஸில். இது பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர்லாம் வச்சுருக்காங்க. இதேமாரி எல்லாமே சுற்றி பார்த்துட்ருந்தோம். சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சோஃபாலாம் வச்சுருப்பாங்க, அந்த ப்ளேஸ்க்கு போய் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஜார்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஆனால் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேஞ்சஸில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டெலாம் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் சொன்னாங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெரினா மாலுடைய ஓவர்வியூ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சண்டே போனதுனால எல்லாம் ஃபேமிலியோடு எல்லாம் வந்திருந்தாங்க. மெரினா மால் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஸ்பார்ன்ட்டு ஒரு ஹைபர் மார்க்கெட் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வெளியே வரும்போது ஹோம் சென்டர் முடிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா டைம் ஜோன் ஃபன் ஜோன் வச்சுருந்தாங்க குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு. நகுல் பார்த்திங்கன்னா அவர் ஒரு கேம் விளையாடணும்னு சொன்னார், அதனால் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே பார்த்துட்டு வந்தோம். அவர் பார்த்திங்கன்னா பைக் ரேஸ்லாம் விளையாண்டுட்டுருக்காரு, கார்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பைக் ரேஸ் விளையாண்டுட்டுருக்காரு. இந்த ஃபன் ஜோனுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க விளையாடுற வரைக்கும் நிறையா கேம்ஸ் எல்லாம் இருந்தது. நகுல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ கேம் விளையாண்டுட்டுருக்காரு.
ஃபன்சோனுடைய ஓவரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். குட்டி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற மாதிரி நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. விர்ச்சுவல் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் ஈவினிங் 3:30 ஆகிடுச்சு. நகுல போய் பிக்கப் பண்ணிட்டு வர போகணும். ஈவினிங் மேலே போய் மாடியில் போய் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ரெயின்போ கலர்ஸ் வந்து க்ளவுடில் தெரிஞ்சுது. அது பார்த்துட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அப்படியே ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த க்ளவுடுக்கு நடுவாண்டை பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் போகிற அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. க்ளவுடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக ஒயிட் கலரில் நல்ல பஞ்சு மாதிரி இருந்தது. இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா ஊரில் அம்மா வீட்டு குலதெய்வம் கோயில் வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்காக வெளியில் பார்த்திங்கன்னா யாகசாலைக்காக பூஜை போடுறாங்க. கால் நட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கோவிலுடைய ஃபுல் வியூ. இப்படி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் இடிச்சுட்டு வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாகசாலைக்கு கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால் நட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு உள்ளார பார்த்திங்கன்னா அந்த பழைய இருந்த கோவில் வீட்டை இடிச்சுட்டு இந்த மாதிரி கருவுற மாதிரி கட்டியிருக்காங்க. அம்மா வீட்டு குலதெய்வம் பார்த்திங்கன்னா வீரமாத்தி அம்மன். ஃபஸ்ட் இருந்தது பார்த்திங்கன்னா கோவில் வீடு மாதிரி இருக்கும், சிலையெல்லாம் இருக்காது சுவாமிக்கு. இப்போ அந்த கோவில் வீட்டை இடிச்சுட்டு ஒரு கருவுற மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாசக்கல் இன்னைக்கு வச்சுருக்காங்க. அதுக்கான பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. வீட்டில் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்த மீன் டேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபிஷ் வாங்கி வச்சுருந்தோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. அதில் ஒரு ஃபிஷ் மட்டும்தான் தப்பிச்சிருந்தது. சரி, அது ஒன்று தான் இருக்குது, அதுக்கு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு கோல்டன் ஃபிஷ் 2 செட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். 2 செட்டு பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். இதோட இந்த வ்ளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.